नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा शक्रेण संयति हतोपि बलिर्महात्मा शुक्रेण जीवित तनु क्रतुवर्धितोष्मा विक्रांतिमान भयनिलीन सुरां त्रिलोकी चक्रे वशे सतव चक्र मुखादभीतः इंद्रनुकु पेरु शक्रंचुली सो शक्रेण संयति हतोपि बलिर्महात्मा इंगे इंद युद्ध नडक्रदु युद्धतुल महात्माना बलि रोम्ब पराक्रमशाली बलि चलपट्टवन बलि यारु प्रह्लादनोडु पेरन सो बलि एन्नारान इंद्रनाल वधम आयिड्रान சக்கரேண சம்ஹேதி ஹதோபி பலிர் மகாத்மா மகாத்மாவான அந்த பலி வந்து இந்திரன் கையில சாவடையறான் வதம் ஆயிடுறது அவனுக்கு ஆனாலும் அவனோட குருவானவர் யாரு இவன் வந்து அசுர குலத்துல பிறந்தவன் ஏன் பலி வந்து பிரகலாதுல அசுர குலத்துல பிறந்தவா அதனால அவனோட குரு யாரு அசுர குலத்துல குரு அவர் சுக்ராச்சாரியர் சோ சுக்ரேண ஜீவித தனுஹு கிரதுவர்தி தோஷ்மா அவனோட குருவான சுக்ராச்சாரியருக்கு ஒரு மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தோட பேரு சஞ்சீவினி மந்திரம் அந்த மந்திரம் என்ன பண்ணும்னா யாரு செத்து போயிருக்கா அவளுக்கு அந்த மந்திரத்தை சொன்னா புனர்ஜீவிதம் வந்துடும் அவளுக்கு ஸோ அந்த மந்திரம் சுக்கராச்சாரியருக்கு மாத்திரம்தான் தெரியும் ஸோ சுக்கராச்சாரியர் சஞ்சீவினி மந்திரத்தை ஜபிக்கிறா ஜபிக்கிறதுனால என்ன ஆறுது இந்த பலி புனர்ஜீவிதம் அவனுக்கு ஜீவன் திருப்பியும் கடிச்சு விடுறது பழிச்சு விடுறான் அவன் ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் விக்ராந்திமான் பயநீலீன சுராம் திலோகே ஸோ அவன் திருப்பியும் பழைக்கிறதுனால அவன் நிறைய யாகாதிகளை பண்றான் நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் பண்றான் அதனால அவன் பயங்கர பராக்கிரமசாலியாகவும் ரொம்ப தேஜசுள்ளவனுமா அந்த பலி மூணு உலகத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சு ஆண்டுன்னு இருக்கான் அதனால என்னாருது பயநீலீன சுராம் திலோகே இந்த தேவதைகளுக்கெல்லாம் பயம் இவனை பயப்படுற எல்லாருமே ஏன்னா எல்லாம் இவனோட கண்ட்ரோல இருக்கிறதுனால தேவதைகளுக்கெல்லாம் பலினாலே பயம் ஸோ பலியை பலி எப்படி இருக்கான் சக்கரே வசேச தவ சக்கர முகாத பீதா இங்க சக்கரே வசேச தவ சக்கரேனா என்னது சக்கரம் இது சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கரம் வந்து மகாவிஷ்ணு சொல்லியிருக்கா இந்த பிரஹலாத வம்சத்துல யாரெல்லாம் வரா அவளை ஒன்றும் பண்ணப்படாதுன்னு சொல்லிவிட்டு அதனால இந்த சுதர்சன சக்கரமான இந்த சக்கரம் என்னது இந்த பிரஹலாத வம்சத்துல பிறந்த பலி அவனோட பேரன் தானே இது அவனோட இதுல இருக்கான் என்னது கண்ட்ரோல்ல இருக்கு அதனால அந்த சுதர்சன சக்கரம் அவனை ஒன்றும் பண்ணாது தெரியும் அதனால அவனுக்கு கொஞ்சம் கர்வமும் இருக்கு ஸோ அந்த மாதிரி மகா இதா இருக்கான் யாரு பலி மகாராஜா வந்து ரொம்ப அற்புதமா ரொம்ப பராக்கிரமசாலியா ரொம்ப தேஜஸோட மூணு உலகத்தையும் ஆண்டுண்டு வரான் அதை பார்த்த தேவதைகள்லாம் பயப்படுறாளாம் புத்ரா திதர்ஷன வசாத் அதிதிர் விஷண்ணா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா த்வத்பூஜனம் ததுதிதம் ஹி பயோ விரதாக்கியம் சாத்வாதசாஹ மச்சர த்வை பக்தி பூர்ணா ஸோ புத்ராதி தர்ஷன வசாத் அதிதிர் விஷண்ணா ஸோ தேவதைகளோடலாம் தேவர்களோடலாம் தாயாரு அதிதி ஓகே திதி வந்து அசுர குலத்தோட அம்மா அதிதி வந்து தேவதைகளோட அம்மா ஸோ அந்த தேவர்களோட தாயான அதிதி என்ன பண்றா தன் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறத பார்க்குறா பார்த்து அவளோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா பலினால இந்த இந்திராதி தேவதைகள் எல்லாம் கஷ்டப்படுறா இந்த இந்திராதி தேவதைகள்லாம் தான் இந்த அதித்தியோட குழந்தைகள் அதனால அவளோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியறது அதனால அவள் என்ன பண்றா தன்னோட ஹஸ்பண்டான கணவரான காஷ்யபரட்ட போய் சரணம் பிரபண்ணா சரணடையறா அவர்கிட்ட போய் கேட்குறா இந்த மாதிரி நம்ம குழந்தைகள்லாம் இந்த அசுர குலகத்தில் மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்படுறாளே என்ன பண்ணலாம்னு சொல்லி அதனால காஷ்யபர் என்ன பண்ணுறா தொத் பூஜனம் ததுதித்தம் ஹி பயோவிரதாக்கியம் அவள்கிட்ட சொல்கிறா நீ வந்து பயோவிரதம் சொல்கிற ஒரு விரதம் இருக்குது அந்த விரதத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறா பயோனா பால் வரும் பால் எடுத்து விரதம் பண்ணுறது எத்தனை நாள் பண்ணுவானா அது 12 நாள் 12 days நீ பக்தியாக அந்த விரதத்தை பண்ணு அது எப்போ வருதுன்னா பால்குனி மாதம்னு சொல்கிறோம் இல்லையா பால்குனி மந்தத்தில் வந்து சுக்லபக்ஷத்தில் ஒரு விரதத்தையும் எடுத்துக்க சொல்கிறா நீ அந்த விரதத்தையும் எடுத்துக்கோ எடுத்துட்டு பிரதமையிலேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து துவாதசி இந்த மீன்ஸ் 12 நாளைக்கு பிரதமா த்வித்தியா திருத்தியா அந்த மாதிரி 12 நாள் அந்த துவாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை முடிக்கணும் நீ அது எப்படி அந்த இதுனா விஷ்ணு பகவானுக்கு பண்ணப்பட்ட அந்த ஒரு விரதம் அது ஸோ விஷ்ணு பகவானை மனசில் தியானம் பண்ணி பக்தி ஸ்ரத்தையா நீ பயோவிரதத்தை பண்ணு பயோவிரதம்னா பாலால் பாயசம் பண்ணுறது பகவானுக்கு பால் பாயசம் டெய்லி பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி அந்த பாயசத்தை நீ சாப்பிடலாம் இந்த மாதிரி அந்த விரதத்தை வச்சுக்கோ சொல்லி அந்த விரதத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்குறான் இந்த விரதம் பண்ணுறதுனால உன்னோட குழந்தைகள் எல்லாம் நல்லா இருப்பா சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறான் ஸோ அதனால இந்த அதித்தி என்ன பண்ணுறாளாம் அந்த விரதத்தை எடுத்துக்கிறா இப்போது
तस्यावधौ त्वयि निलीनमतेरमुष्याः श्यामश्चतुर्भुजवपुः स्वयमाविरासीः नम्रां च तामिह भवत्तनयो भवेयं गोप्यं मदीक्षणमिति प्रलपन्नयासीः तस्यावधौ त्वयि निलीनमतेरमुष्याः அந்த விரதம் இவர் சொல்கிறா 12 நாளைக்கு பயோவிரதம் பண்ணு சொல்லி, அதே மாதிரி அதித்தி அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறா. ஆரம்பித்து 9, 10, 11, 12 நாள் முடிகிற நாள் ஆயாச்சு. அந்த முடிகிற சமயத்தில் பகவான் எப்படி அவளுக்கு காட்சி கொடுக்குறான்னா, ஷாம நரமா ஷாம வர்ணத்தில் சதுர்புஜனா பகவான் ஸ்வயம் விராசிஹி, நீ ஸ்வயமாக வந்து அதித்தி முன்னால் நின்னா இல்லையா குருவாயிரப்பா கேட்குறா. ஸோ அதித்தியோட பக்தினால் அவர் வந்து அவளோட முன்னால் நின்று பிரத்யக்ஷமாறானாம். அப்போ அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப வினயமாக ரொம்ப நம்ரத்தோட கையை வணங்கி அவரை நமஸ்காரம் பண்ணுறா அதித்தி. அதனால் அவர் என்ன சொல்கிறா அதித்திகிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதே அதித்தி, நான் உனக்கு மகனாக பிறக்கிறேன், உனக்கு நான் ஒன்று பிள்ளையாக பிறக்கிறேன்னு சொல்லி சொல்கிறா. அதை எப்படி வச்சுக்க சொல்கிறா, கோப்பியம் அதீக்ஷணம் இத்தி. கோப்பியம்னா கோப்பியம்னா ரகசியம், இந்த ரகசியத்தை சீக்கிரத்தை யார்கிட்டே நீ சொல்லாதே, இந்த சீக்கிரம் நம்மளுக்கிட்ட மாத்திரம் இருக்கட்டும், நானே உனக்கு வந்து குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவளுக்கு அதை கேட்டு சந்தோஷமாகுது. அங்கேருந்து பகவான் மறைஞ்சு விடுறாளாம். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். த்வம் காஷ்யபே தபசி சந்நிதத்ததானீ ப்ராப்தோசி கர்ப்பமதிதே பிரணுதோ விதாத்ரா ப்ராசூத ச பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் சாத்வாதசீ ஸ்ரவண புண்ணிய தினே பவந்தம். துவம் காஷ்யபே தபசி சந்நிதத்ததானி. காஷ்யபர் இவள் வந்து பயோவிரதம் பண்ணுறா, பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பகவான் பிரத்யக்ஷமாகி அவளுக்கு வரத்தை கொடுத்து அவர் மறைஞ்சு விடுறா. அந்த சமயத்தில் காஷ்யபர் என்ன பண்ணுறாராம், தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ ஆரம்பிக்கிற வேளையில் என்ன ஆகுது, இந்த அதித்தியோட கர்ப்பத்தில் பிராப்தோசி கர்ப்பம் அதித்தே, பகவான் என்ன பண்ணுறா அவளோட கர்ப்பத்துக்குள்ளே பகவான் போகிறானாம். போயிட்டு என்னைக்கு பிறக்கிறா, சா பிராசூத்தச்ச பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம். வைஷ்ணவ திவ்ய ரூபம்னா பகவானோட திவ்யமான அம்சம், அந்த அம்சம் வந்து இவனோட கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. பிரவேசிச்சுட்டு அந்த சா அந்த கர்ப்பம் வந்து துவாதசி ஸ்ரவண புண்ணிய, துவாதசி நாள் திதி வந்து துவாதசி திதி, ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவணம்னா நம்ம திருவோணம் சொல்கிறோம் இல்லையா, திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு விஷ்ணுவோட அம்சமான அந்த திவ்ய ரூபம் பிறந்து தான் அப்படி பிரசவிக்கிறாள் அந்த நாள். ஸோ பகவானுக்கு இங்கே வந்து திருவோண நட்சத்திரம், ஓகே, யாருக்கு, வாமனருக்கு திருவோண நட்சத்திரம்ல துவாதசி திதியில் பிறக்கிறாளாம். புண்ணியாசிரமம் தமபிவசதி புஷ்பவர்ஷைஹி ஹர்ஷா குலே சுரகணே கிருத தூரிய கோஷே பத்வாம் ஜலிம் ஜய ஜயேதி நுத பித்ருப்யாம் த்வம் தக்ஷணே பட்டுதமம் வட்டுரூபமாதாஹ. புண்ணியாசிரமம் தமபிவர்ஷதி புஷ்பவர்ஷைஹி. ஸோ பகவான் பிறந்த இடம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறக்கிறா, துவாதசி திதி அன்னைக்கு பிறக்கிறா. ஸோ அந்த ஆசிரமமே புண்ணியம் பண்ணியிருக்கான். ஸோ புண்ணியாசிரமம் அதனால ஆசிரமம் புண்ணியம் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. தமபி வர்ஷதி புஷ்ப வர்ஷைஹி, தேவர்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா, என்ன அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு அவளுக்கு தெரியுது, அதனால் பகவானை ஸ்துதி பண்ணுறா. புஷ்ப வர்ஷைஹி புஷ்பத்தால் வருஷம், புஷ்ப வருஷம்னா புஷ்பத்தால் மழை பொழியறதான், அந்த மாதிரி புஷ்ப விருஷ்டியை பண்ணுறா. அதே மாதிரி ஹர்ஷா குலே சுரகணே, ரொம்ப ஹர்ஷம்னா அது ரொம்ப ஹாப்பினஸ் அவளுக்கு அப்படி ஃபீல் பண்ணுறா. அதனால் எல்லாம் கிருத தூரிய கோஷைஹி கோஷம் பண்ணுறாளாம் பகவானுக்கு, ஜெய ஜெய சொல்லி எல்லாரும் கோஷம் பண்ணுறா. பத்வாஞ்சலியும் ஜெய ஜெயேதி நுத பித்ருபியம், அம்மா அப்பான இந்த அதித்தியும் கஷ்யபரும் பகவானை தொழுதுண்டு அவளும் நிற்கிறா. அதே மாதிரி பேரி சொல்லப்பட்ட அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறதுங்க, வாத்திய கோஷங்கள் எல்லாம் பண்ணுறது. ஸோ பகவான் எப்படி வரா, தொம் தக்ஷனே அந்த நிமிஷத்தில் பட்டுத்தமம் வட்டு ரூப மாதாகா, அந்த குழந்தையாக இருக்கிற அந்த பாலகன் என்ன பண்ணுறான், வட்டு ரூபமாக வரான். வட்டு ரூபம்னா 5 வயசு குழந்தை, அந்த மாதிரி ஒரு அழகான குழந்தை ரூபத்தில் அவன் முன்னால் வரான். ஸோ இதெல்லாம் பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தால் புஷ்ப விருஷ்டியை பண்ணுறா. அதே மாதிரி அம்மா அப்பான கஷ்யபரும் அதித்தியும் பகவானை தொழுதுண்டு நிற்கிறா. ஸோ எல்லாரும் சந்தோஷத்தினால பேரி நாதங்கள் எல்லாம் பண்ணுறா, புஷ்பத்தால் விருஷ்டி பண்ணுறா. இந்த மாதிரி பகவானோட தர்சனம் அங்கே எல்லாருக்கும் கிடைக்கிறது. அந்த நிமிஷத்தில் அந்த குழந்தை ஒரு வட்டு ரூபத்தை, 5 வயசான குழந்தையோட ரூபத்தை எடுத்துக்கிறது. தாவத் பிரஜாபதி முகைருபனீய மௌஞ்சி தண்டாஜினாட்ச வலயாதிபிரர்ச்சியமான
देदीप्यमानवपुरीशकृताग्निकार्यः त्वं प्रास्थिता बलिगृहं प्रकृताश्वमेधम् तावत् प्रजापति मुखैर् उपनीय मौंजी। அப்போ அந்த கஷ்யப பிரஜாபதி பாக்கியுள்ள முனிகளெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாளா, அந்த குழந்தைக்கு 5 வயசான குழந்தையாக தெரியறதில்ல, வட்டு ரூபமாக இருக்கான், அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணுறான். உபநயம்னா உபநயனம், பூணல் போடுறாளாம். ஸோ மௌஞ்சினா இடுப்பில் கட்டப்பட்ட அந்த கயிறு, இந்த பூணில் கட்டுவாலே இடுப்பில் அந்த கயிறை கட்டுறா. தண்டம், கையில் ஒரு தண்டம்னா ஒரு வடி மாதிரி அதை கொடுக்குறா. அஜினம்னா மிருகத்தோடு இந்த டியர் ஸ்கின்னோட இருக்கும் இல்லையா, அதை இடுப்பில் கட்டி விடுறான் அந்த குழந்தைக்கு. அக்ஷவலயம்னா ரோசரி பீட்ஸு, ஜபமாலை, அதை இந்த மாதிரி முதலான இதெல்லாத்தையும் கொடை இதெல்லாம் கொடுக்குறான் அந்த குழந்தையோட கையில். ஸோ அது எப்படி இருக்கான், போ பயங்கர தேஜஸாக பிரகாஷிக்கிறானாம் அந்த குழந்தையான அந்த வாமனன் பிரகாஷிக்கிறான். அங்கேருந்து எங்கே கிளம்பி போகிறான், அஸ்வமேதம் யாகம் செய்யறா சொல்லி தெரியறது. யார் செய்துட்டு இருக்கா அஸ்வமேத யாகம்னா, பலி மகாராஜா வந்து அவனோட ராஜ்யத்தில் அஸ்வமேத யாகத்தை பண்ணுறான். அதனால் அந்த யாகத்தை போய் பார்க்கலான்னு சொல்லி இந்த வாமனன் அந்த குழந்தை அந்த இடத்துக்கு கிளம்புறதான். ஊர் உலகத்தை அளக்க போகிறது இப்போ, அதனால் அந்த அஸ்வமேதம் யாகம் பண்ணுறப்பட்ட பலியோடு ராஜ்யத்துக்கு கிளம்பி போயின்னு இருக்கான். गात्रेण भावि महिमोचित गौरवं प्राक् व्यावृण्वतेव धरणीं चलयन्नयासीः छत्रं परोष्मतिरणार्थमिवादधानः दण्डं च दानवजनेष्विव सन्निधातुम्। सो गात्रेण भावि महिमोचित गौरवं प्राक्, இந்த மூணு உலகத்தை அளக்க போகிற அந்த குழந்தை தரணினா பூமி, பூமியே ஆடுறதாம் நெடுங்கிறதாம், அந்த மாதிரி டம் 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 காலை வச்சுட்டு நடந்து வரதாம். ஸோ அந்த வட்டு தன்னோட கையில் என்ன வச்சுட்டுருக்கு, தண்டம், ஒரு தண்டத்தை வச்சுட்டுருக்கு, இன்னொரு கையில் கொடையை வச்சுட்டுருக்கான். ஒரு கொடையும் பிடிச்சுன்னா அழகாக வந்துட்டுருக்கு, நன்னா அந்த பூமியை குலுங்கிறதாம். ஸோ அந்த வயசு அந்த 5 வயசான குழந்தை நடக்கிறது அந்த பாரத்தால் பூமி நடுங்கிறதாம், அந்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்கு சொல்லி சொல்கிறான். ஸோ அவள் அந்த கொடையை வச்சுட்டு இருக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கான் பார்த்ததுன்னா, சத்ருக்களோட தேஜஸ் எல்லாமே திரஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கான். ஏ போடாவோ, நீ என்னடா என்ன பண்ண போகிறாய், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் அந்த கொடையை வச்சுட்டு அழகாக போயின்னு இருக்கு. அதே மாதிரி தண்டம்ச்ச தானவ, கையில் தண்டத்தை பிடிச்சுருக்கே, அந்த தண்டம் எப்படி இருக்கான், இந்த தானவான ராட்சசன் இந்த அசுர குலத்தையும் அடித்து போடுற மாதிரி பயமத்துற மாதிரி பிடிச்சுன்னு அழகாக அந்த குழந்தை பூமியை குலுங்குற மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். ताम नर्मदोत्तरतटे हयमेधशालाम् आसेदुषित्वैरुचा तव रुद्रनेत्रैः भास्वान् किमेष दहनोऽनुसनत्कुमारः योगीनु कोऽयमिति शुक्रमुखैः शशङ्के। தாம் நர்மதோத்தரத்தட்டே ஹயமேதசாலா, உத்தர திக்கில் இந்த குழந்தை போயின்னு இருக்கு, கையில் தண்டத்தை வச்சுண்டு கொடையை வச்சுண்டு பூமி குலுங்குற மாதிரி நடந்து போயின்னு இருக்கான் உத்தர திசையை பார்த்துண்டு. அங்கே என்ன இருக்குது, ஹயமேதசாலாம் யாகசாலை. ஸோ அந்த யாகசாலையை நோக்கிண்டு போயின்னு இருக்கு. ஸோ அந்த போகிற வழியில் எப்படி இருக்கான், பிரகாசமாக ஜொலிக்கிறதாம். ஆசே துஷி துவை ருச்சா தவ ருத்த நேத்திரைஹி, ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கிறதாம் அந்த இடமே. ஸோ அதை பார்க்குறா யார் பார்க்குறா, சுக்கராச்சாரியர், அவர் தானே அங்கே இருந்த குரு. சுக்கராச்சாரியர் பார்க்குறா, என்னது இப்படி பிரகாசமாக ஒரு ஒலி தெரியறது சொல்லி, இது யாராக இருக்கலாம், சூரிய பகவானோ நினைக்கிறானாம், அல்லவே சூரியன் இது அக்னி தேவனாக இருக்கலாமோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் நினைக்கிறா சனத்குமாரஹா, இது இல்லை அக்னி தேவனும் அல்ல சூரியனும் அல்ல சனத்குமாரராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. பார்த்தா அதுமல்ல யோகின்னு கோயமித்தி, ஏதோ யோகியாக இருக்கலாமோ இப்படி சொல்லி பலவிதமான பேரை நினச்சி சந்தேகப்படுறானாம். ஸோ இத்தனை தேஜஸோடு இருக்கிறவன் இது யாராக்கும் யாரும் தெரியலையேன்னு அவர் சசங்கே, சசங்கேனா சந்தேகப்படுறாளாம், அவருக்கு யாருன்னே அடையாளம் தெரியலே. அந்த மாதிரி அந்த குழந்தை பிரகாசமாக ஜொலிச்சுண்டு அந்த யாகசாலையை நோக்கிண்டு வந்துட்டுருக்கு. ஆனீதமாஷு பிருகுபீர் மகசாபிபூதைஹ த்வாம் ரம்ய ரூபம் அசுர புலகாவிருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வத்ருதமூர்த்தனி தீர்த்த தீர்த்தம். ஆனீதமாஷு பிருகுபீர் மகசாபிபூதைஹ, தேஜசா பிரகாஷிக்கிற அந்த பகவானை பார்க்கறா எப்படி இருக்கிறான், ரொம்ப ரம்யமான ரூபமாக அந்த குழந்தையோட அழகு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கான். அந்த மாதிரி உள்ள குழந்தையை யாரெல்லாம் பார்க்குறா, சுக்ரர், பிருகு, முதலான ஆச்சாரியர் பலி, இவ எல்லாருமே பார்க்குறா அந்த குழந்தையை. ஸோ பார்த்ததும் அவளுக்கு எப்படியா இருந்தான், புலகா விருத்தாங்கா, அவன் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகிறதான், அந்த மாதிரி தேஜஸும் பிரகாசமுமாக உள்ள குழந்தைய அவள் பார்த்துட்டே இல்லை.
அந்த மாதிரி பார்க்குற அந்த குழந்தைய பார்த்ததுமே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறதான். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுறா, பக்தியா சமேத சுகிருதி பரிநிஜ்ய பாதம், ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக அந்த குழந்தையோட பாதங்களை ஜலத்தால் அலம்புறா, அபிஷேகம் பண்ணுறா. அதுக்கப்புறம் தத்தோய மன்மதத மூர்தனி தீர்த்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை அவன் என்ன பண்ணுறானா, தன்னோட தலையில் சிரஸில் தரிச்சுக்கிறானா, ரொம்ப பக்தியோடு அந்த குழந்தையை நமஸ்காரம் பண்ணுறா சொல்லி இங்கே பட்டதிரி சொல்கிறா. பிரஹ்லாத வம்சஜதயா க்ரதுபிர்த்விஜேஷு விஸ்வாசதோனு ததிதம் திதிஜோபிலேபே யத்தே பதாம்புகிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாஹ. வம்சஜதயா க்ரதுபிர்த்விஜேஷு, இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறா, பலிக்கு இப்படி ஒரு பாக்கியம் எப்படி கிடச்சிதுன்னு பட்டதிரி இதில் சொல்கிறாளாம். மேபி அவன் பிரஹ்லாதனோட வம்சத்தில் பிறந்ததுனால இந்த பாக்கியம் கிடச்சிதா, இல்லை யாகாதிகளை நிறைய செய்யறதுனால அவனுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிதா, இல்லை பிராமணர்கள்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதுனால அவனுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திதி குலத்தில் பிறந்திருக்கான் இல்லையா, தைத்திய குலத்தில் பிறந்தவனாக இருக்கான் இந்த பலி மகாராஜா. ஆனாலும் அவனுக்கு இது மகாபாக்யமாக கிடச்சிருக்கே, இது எப்படின்னு நினைக்கிறான். ஸோ எந்த சிவன் இந்த கங்கையை வந்து தன்னோட தலையில் வச்சுருக்காளோ அந்த பவித்திரமான ஜலத்தை என்ன பண்ணுறான், பலி மகாராஜா பகவானோட காலை அலம்பி அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறான் இல்லையா. ஸோ அது அவனுக்கு பெரிய பாக்கியம் சொல்லி பட்டதிரி சொல்கிறான். அந்த மாதிரி பாக்கியம் பண்ணி நான் இடத்துல நானும் உன்னை சுதிக்கிறேன் குருவாயிருப்பா, என்னை நீ என்னோட வியாதியிலேருந்து என்னை மாற்றிக்கொடு, என்னை குணமாக்கி கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.